அவங்களா பார்த்து செம்மையா சிரிச்சிட்டு இருக்காங்க. டே சுத்தமா உங்களுக்கு நடிப்பு வரலடா, இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. அப்படி இந்த சீனை கட் பண்ணா அடுத்து ஹோட்டல்ல காட்டுறாங்க, கேன்டீன்ல எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு பொண்ணு என்ன பண்ணுவா, ஏ கண்ணுல தூசி பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ஊத வரப்ப டக்குன்னு அவனை கிஸ் பண்ணிடுவா. இது தூரத்துல இருந்து பாத்துட்டு நம்ம சாணியோ ஐயோ ஐயோ அப்படின்னு வாயில கை வச்சுட்டு முழிச்சிட்டு இருப்பா. ஏ அப்ப நம்மளும் இப்படி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருப்பா. அப்புறம் ரெண்டு பேருமே கேன்டீன்ல சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அவளுக்கு சாப்பாடு பார்த்ததும் ஒருவேளை இப்படி பண்ணலாமா, பெப்பர் அதிகமா கொட்டி எப்படியாவது அவனை கிஸ் பண்ண வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவான். அவளும் பெப்பர் அதிகமா கொட்டிட்டு ஒரு தைரியத்தை எடுத்து வாயில வச்சிருவா. வச்ச உடனே தகதுன்னு எரிய ஆரம்பிச்சிடும். எரியுதே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா நம்ம ஹீரோ மூஞ்சிலே துப்பிடுவா. பாவம் அவன் ரொம்ப இன்சல்ட் படுத்திடுறா. இவளுக்கும் ரொம்ப எரிய ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேசிட்டே வராங்க. சரி ஓகே இந்த விஷயத்தையும் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு கண்ணுல தூசி பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஊத வருவான். இப்ப ஊ ஊ அப்படின்னு வாய வச்சுக்கிட்டே இருப்பா. இந்த நேரம் கரெக்டா ஹீ ஒரு எமர்ஜென்சி டி வாடி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு ஒருத்தி வந்து தர தர தரன்னு இழுத்துட்டு போயிருவான். இங்க அக்ஷய் என்ன ஆச்சு இவளுக்கு, ஏன் இப்படி பண்றா அப்படின்னு சொல்லிட்டு பாய் அப்படின்னு கையை காமிட்டே அசையாம நின்னுகிட்டே இருப்பான். இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து நம்ம ஹரீஷ் பாத்துக்கிட்டே இருக்கான். அம்மா ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரம் கரெக்டா சந்தோஷமா தான் பிடிக்காத ஒரு கேரக்டருக்கு அவ வந்துடுறா சபமுக்கி. அவளை பார்த்ததுமே ஹே நான் தான் சொல்றேன் என்ன யாரும் ஃபாலோ பண்ணிட்டே வராங்க அப்படின்னு அடிக்கடி இவளை யாரும் ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அக்ஷய் கிட்ட வந்து வந்து சொல்றா. இது உண்மையா பொய்யானு தெரியல. இந்த நேரம் போன நம்ம சாந்தியா வந்துடுறா. கிஸ் பண்றதுக்காக பிளான் பண்ணியிருந்தாலும் அதனால ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு வேகமா குடுகுடுன்னு ஓடி வருவா. இவ வரத பார்த்துட்டு இந்த சப்பமுக்கு என்ன பண்றனா நம்ம ஹீரோவை கிஸ் பண்ற மாதிரி பக்கத்துல வரா. பக்கத்துல வந்து அவ தோளில ஏதோ அழுக்கு இருக்குன்னு தட்டி விட பாப்பா. இது நம்ம ஹரீஷ் பாத்துக்கிட்டே தான் இருப்பான். ஆனா பின்னாடி இருந்து பாக்குறனால சாந்தியாக்கு என்ன தோணுதுன்னா அவ கிஸ் பண்ணிடுறான்னு தோணுது. அவ கிஸ் பண்ண அடுத்த செகண்டே ஐ லவ் யூ அக்ஷய் அப்படின்னு சொல்லிடுறா. இத பாத்துட்டு சாந்தியாக்கு எப்படி கஷ்டமா இருக்கும், பாவம். அவ ரூமுக்கு வந்துட்டு தேம்பி தேம்பி அழ ஆரம்பிக்கிறா. ஏன்டி இவன் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு ரொம்ப டென்ஷன் ஆரம்பிக்கிறா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அட்வைஸ் பண்றாங்க. அப்படி இந்த சீனை கட் பண்ணா இங்க பழையபடி நம்ம நர்ஸ கூட்டிட்டு வந்து பிளான் பண்ண ஆரம்பிக்கிறான். இதுல ஒரு புதிய விஷயம் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னா அந்த சப்பு முக்கி நம்ம அக்ஷய லவ் பண்றா, துரத்தி லவ் பண்றா, அவ ஏதோ பிளான் பண்றான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. இங்க நம்ம அக்ஷய தான் காட்டுறாங்க. இப்ப திரும்பி இந்த சப்பு முக்கி என்ன பண்றா, என்ன யாரோ துரத்திட்டே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கட்டிப்பிடிக்க ஆரம்பிச்சிருவா. இத சாணியா பாக்க ஆரம்பிச்சிருவா. இவ ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு யோசிக்கிறா. யோசிச்ச உடனே திரும்ப ஒரு டைம் அவனை ஹக் பண்ணி கிஸ் பண்ற மாதிரி வந்துட்டு கிஸ் எல்லாம் பண்ணிருக்க மாட்டான். திரும்ப பக்கத்துல வந்துட்டு அக்ஷய் புரிஞ்சுக்கோ, எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும், நான் சின்ன வயசுல இருந்து உன்ன லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுவா. இத பாத்துட்டு அவளுக்கு ரொம்ப அப்செட் ஆயிடும். வேகமா அழுதுகிட்டே ஓடிடுவா. ஆனா அதுக்கப்புறம் அவங்க என்ன பேசுறாங்கன்னு கண்டுக்கவே மாட்டான். ஆனா அக்ஷய் ஸ்ட்ரிக்டா சொல்லிடுவான், இங்க பாரு எனக்கு உன் மேல எந்த இன்ட்ரெஸ்டுமே இல்ல, உன்னை யாராவது ஃபாலோ பண்ற மாதிரி இருந்தா தயவு செஞ்சு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இல்ல வேற யாருக்காவது சொல்ல யூனிவர்சிட்டியில இன்ஃபார்ம் பண்ணிக்கு. ஏன் என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்டே இல்ல, தயவு செஞ்சு போறியா அப்படின்னு மொக்க பண்ணிடுறான். அவளும் சோகமா வந்துடுறா. இது எல்லாத்தையும் பார்த்த உடனே அவளால தாங்கிக்கவே முடியல. ஹரிஷ் கூட உட்காந்துட்டு செம்மையா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கா. இங்க பாருங்களேன் அவ ஃபேஸ் எவ்வளவு கியூட்டா இருக்குன்னு அப்படியே ரொம்ப டல் ஆக ஆரம்பிச்சிடுறா. இவ இப்படி கஷ்டப்படுறத பாத்துட்டு நாய் அவனுக்கு இருக்கு, என் அம்மா அவன் நல்லா பாத்து பண்ணு இப்படி எல்லாம் பண்ண, அவன் என்னென்னலாம் பண்ணி வச்சிட்டு இருக்கான், ஆனா அம்மா தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்கம்மா, அவன் மேல எனக்கு கோவம் இருக்கு, பட் அவன் தப்பு பண்ணலம்மா, நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணு சப்பு மூக்கி வந்து கிஸ் பண்ணவே இல்ல, ஷோல்டர்ல ஏதோ அழுக்கு இருக்குன்னு சொல்ல வருவான். நீ வாய் முடுறா, நீ ரொம்ப சின்ன பையன், நீ குழந்தை, உனக்கு இத பத்தி எல்லாம் ஒண்ணு தெரியாது அப்படின்னு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டே புலம்ப ஆரம்பிச்சிருவா. இப்ப சரியான போதையில அப்படியே மயக்கம் போட்டுறா. நம்ம ஹீரோ தான் சிரிச்சுட்டே அம்மா பண்ற சேட்டை எல்லாத்தையும் சரிச்சுக்கிட்டு உப்பு மூட தூக்கிட்டே பேசிக்கிட்டே போயிட்டு இருப்பான். இப்போ அம்மா உன்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறேனா, சின்ன வயசுல இருந்து இப்ப வரையும் உன்னை அம்மா கஷ்டப்படுத்திட்டே இருக்கேன்ல, அம்மாவை மன்னிச்சுட்டுதா செல்ல குட்டி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ்ல உளறிட்டே இருக்கா. அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு தானே நானும் இவ்வளவு கஷ்டப்படுறேன். ஆனா புரிஞ்சுக்கங்கம்மா, அக்ஷய் மேல எந்த தப்பும் இல்ல, அந்த பொண்ணே தான் வந்து லவ் பண்ணிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீ வாய் மூட அவனை பத்தி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து தூங்க வைக்கிறான். வீட்டுக்கு பாவம் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு யாரு என்ன விட்டு போனாலும் பரவாயில்ல, அம்மா விட்டு நீ போயிடாத ஹரீஷ், என்னை விட்டு நீ எப்பவுமே போக கூடாது, அம்மா உன் கூடவே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கத பாத்துட்டு ஹரீஷ்க்கு ரொம்ப கஷ்டமாகுது. இப்ப யாருக்கோ கால் பண்றான், யாருக்கு அப்படின்னா அந்த சப்ப முக்கிக்கு தான். கால் பண்ணி என்ன சொல்றான்னு சொல்லல. அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. காலையில விடையுது. வழக்கம் போல ஹீரோயின் வருவா, நம்ம கிட்ட பேசுவான்னு சொல்லிட்டு ஹீரோ அக்ஷய் வெயிட் பண்ணிட்டே இருப்பான். ஆனா அவ கூப்பிட கூப்பிட நம்ம ஹீரோயின் கண்டுக்காம போயிட்டு இருப்பா. யாருக்கா இருந்தாலும் வரதானே செய்யும். இப்ப ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பா. இப்ப அவனும் சாப்பாடு போட்டுட்டு பக்கத்துல உட்கார வருவான். இப்ப அவளோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவா, டக்குன்னு மேல காலை வச்சுட்டு இங்க உட்காராத போ அப்படின்னு மிரட்டுவா. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பேப்பர்ல நீ அவளை ரொம்ப கஷ்டப்படுத்துற, தயவு செஞ்சு இனிமே அவகிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நோட்ஸ் எழுதி காட்டுறாங்க. இதே மாதிரி மொபைல்ல டைப் பண்ணி நம்ம
ஹீரோயினும் சோகமா அவன் கிட்ட காட்டுறா. இத பாத்துட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. வேகமா ஹரிஷ் கிட்ட ஓடி வந்துட்டு என்னதான் பிரச்சனை உன் தங்கச்சிக்கு, அவ ஏன் என்கிட்ட பேச மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே இவன் எதுவுமே சொல்ல மாட்டான், சமாளிச்சு பாக்குறான். தயவு செஞ்சு சொல்லேன்டா அப்படின்னு அக்ஷய் கத்தவும் மொபைல்ல அவங்க ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்துல இருப்பாங்க. ஆக்சுவலா கிஸ் பண்ற மாதிரி இருக்கும், அன்னைக்கு கிஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த போட்டோ எடுத்து இவன் காட்டவும் பார்த்து அடுத்த செகண்ட் வேகமா ஓடியே போயிருவான். இங்க ஹரிஷுக்கு அப்படி ஒரு டென்ஷன் ஆகும். போனா போது பாவன் பார்த்தா என்ன ரொம்ப தான் ஆடிட்டு இருக்க, எங்க அம்மா கண்ணுல இருந்து கண்ணீர் வரட்டும், செத்தடா அக்ஷய் உனக்கு மரியாதை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபப்பட ஆரம்பிச்சிடறான். அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. இங்க அக்ஷய் பாவம் அவள்கிட்ட எப்படியாவது ப்ரொபோஸ் பண்ணணும், சாரி கேட்கணும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஐடியா கேட்டுட்டு இருக்கான். இந்த புக்கை படி, இது லவ் பத்தின புக் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. அவனும் உட்காந்து விழுந்து விழுந்து படிக்க ஆரம்பிச்சிடறான். இதோட எபிசோட் 11 முடிக்கிறாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எபிசோட் 12 இருக்கும், போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. நம்ம வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வேற என்ன டிராமா போடலாம், உங்களுக்கு என்ன டிராமா பிடிச்சிருக்கு, என்ன டிராமா நம்ம வாய்ஸ்ல கேட்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அதை நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். ஓகே, பாய்.